ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். இந்தியன் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்ட் மறந்துருச்சு அப்படின்னா அதை ஆன்லைனில் எப்படி ரீசெட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்தியன் பேங்க் இன்டர்நெட் பேங்கினுடைய அஃபிஷியல் வெப்பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பேஜினுடைய லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். அடுத்து இதில் லாகின் பேஜில் யூசர் ஐடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் டைரெக்டாக என்டர் பண்ணி லாகின் பண்ணலாம். யூசர் ஐடி தெரியாதவங்க ஃபர்கட் யூசர் ஐடி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபர்கட் யூசர் ஐடி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அக்கௌண்ட் நம்பர் சிஃப் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பர் சிஃப் நம்பரும் உங்களுடைய பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். இந்த ரெண்டு நம்பரையும் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மை கேல்குலேட் பண்ணி இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும், ஃபர்கட் யூசர் ஐடி கன்ஃபர்மேஷன். இதில் பேமெண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கன்ஃபர்மேஷன் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் சிஃப் நம்பரை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட், என்டர் த ஒன் டைம் பாஸ்வேர்ட். உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூசர் ஐடி உங்களுடைய சிஃப் நம்பர் தான். ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஃப் நம்பர் இதில் ஃபில்லப் ஆகிருக்கும். அடுத்து அதற்கு கீழே ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மை கேல்குலேட் பண்ணி இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீடு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். இன்கேஸ் பாஸ்வேர்டு தெரியலை அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும், ஃபர்கட் பாஸ்வேர்டு. செலக்ட் மோட் ஆஃப் ரீசெட். இதில் மொபைல் நம்பர் சீக்ரெட் குவஸ்டின் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நான் இதில் மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் என்டர் யூசர் டீட்டெயில்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். யூசர் ஐடியில் உங்களுடைய சிஃப் நம்பரை பை டிஃபால்ட்டாக என்டர் பண்ணியிருப்பாங்க. அதற்கு கீழே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய பேன் நம்பர் இல்லை டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் அதற்கு கீழே ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மை கேல்குலேட் பண்ணி இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சிஃப் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாகின் பாஸ்வேர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த அக்கௌண்ட்டுக்கான லாகின் பாஸ்வேர்டாக நீங்கள் என்ன செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு இஸ் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி. உங்களுடைய லாகின் பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிருச்சு. அடுத்து இதில் டன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். யூசர் ஐடியில் உங்களுடைய சிஃப் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மை கேல்குலேட் பண்ணி இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீடு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இந்தியன் பேங்க் சேவிங் அக்கௌண்ட் இன்டர்நெட் பேங்கிங்கான டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் டைப், கிரெடிட் பேலன்ஸ், இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அந்த அமௌண்ட்டையும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இந்தியன் பேங்கினுடைய இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பாஸ்வேர்டை ஆன்லைன்லேயே நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.